இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். வணக்கம் நண்பர்களே. கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது. அந்த உறவில் இருவர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கும் வாழ்க்கையே சிறந்தது. அந்த வகையில் திருப்பார்கடலில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவின் காலை அவரது மனைவி மகாலட்சுமி பிடித்து விடுவது போன்று பல்வேறு கோவில்களில் சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்களை நாம் பார்த்திருப்போம் அல்லவா? மகாவிஷ்ணுவின் காலை மகாலட்சுமி பிடித்திருப்பது போல இருப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் யோசித்தது உண்டா? மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் அன்பான ஒரு சிறந்த தம்பதிகள். ஆனால் கோவிலில் இவர்களின் சிற்பங்கள் ஏன் காலை பிடித்திருப்பது போன்று உள்ளது என்பதற்கான ரகசியத்தை நமது முன்னோர்கள் மறைத்தே வைத்துள்ளனர். அதாவது, கணவனின் காலை மனைவி பிடித்து விட்டால் அவர்களின் குடும்பத்தில் சொத்துக்கள் செல்வங்கள் வந்து சேரும் என்பது உண்மை என்று கூறுகின்றார்கள். ஆண்களின் முட்டிபாகம் முதல் பாதத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு கீழ் வருகின்றது. அதே சமயம் பெண்களின் கை பாகத்தை சுக்கிரன் ஆளுகைக்கு உட்பட்டதாக முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக கூறியுள்ளார்கள். ஆண்களின் முட்டிபாகம் முதல் கணுக்கால் வரை உள்ள பகுதி மட்டும் சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பெண் என்ற சுக்கிரனின் கைகள் பட ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக வந்து சேரும். இதனால்தான் செல்வத்திற்கு அதிபதிகளான லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவின் கால்களை பிடித்து விடுவதாக சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் வரைந்து வைத்துள்ளனர் என்று நமது முன்னோர்கள் கூறுகின்றனர். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.